2047 ஆண்டில் இளைஞர்கள் விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் ரீதியாகவும் இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைத்தல் மற்றும் உற்பத்தி கல்வி நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் IIITDM வளாகத்தில் புதிய கலையரங்க கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து AI, IoT, ரோபோட்டிக்ஸ் மையங்களை திறந்து வைத்ததுடன் மாணவர்களுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களையும் வழங்கினார். பின்னர் விழாவில் உரையாற்றிய அவர் இந்தியா வளர்ச்சியை நோக்கி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். The UN population statistics of 2019, it says the working age population, of India will overtake China in 2028, meaning we'll have more working age population people in India by the time it is 2028, even much more than China. And that working age population will reach 65% of our population by the year 2036, and it will stay at that level of 65% till 2047. So I'm sure you understand the importance and significance of such a thing.